ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஜேஸ் கிச்சன் நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் வடகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம் வடகறி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க சென்னாதால் எடுத்துக்கோங்க அதை நீங்கள் டூ ஹார்ஸ் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஊற வச்ச சென்னாதால் நீங்கள் டூ கப் இதில் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒன் டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க கொரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வடை செய்கிறதுக்கு பேஸ்ட்டு ரெடி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சின்னோல் பேஸ்ட் இதை பக்கோடா மாதிரி நல்லா உதுத்து உதுத்து போடுங்க இப்போ வடகரிக்கி வட ரெடி திரும்பியும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் த்ரீ டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பிரியாணி லீஃப் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அதை நல்லா வதக்கிக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க பத்து கருவேப்பில இலையும் போட்டுக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டீஸ்பூன் கியூமின் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அப்புறமா ஃபோர் கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல வடை அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதக்குனதுக்கப்புறமா பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க அதுக்கப்புறமா சூப்பரான வடகறி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ